கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இரண்டு சாதி மறுப்பு இணையர்கள் பாதுகாப்பு கேட்டு வருகிறார்கள். அந்த இணையர்களுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்வதற்கு, அவர்கள் இணையராக வாழ்வதற்கு பாதுகாப்பு வழங்கியதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் தாக்கினார்கள் என்கிற ஒரு செய்தி, ஒரு மிக முக்கியமான செய்தியாக ஊடகங்களிலே வெளியானது. அதை தொடர்ந்து எதிரும்புதருமான பல்வேறு கருத்துக்கள் விவாதத்திற்கு முன்னுக்கு வந்தது. தாக்கியது பெண் வீட்டார் மட்டுமல்ல, அந்த பெண் வீட்டாரோடு சமூக விரோதிகள், கூலிப்படையை சார்ந்த அல்லது கூலிப்படையாக பயன்பட்டு கொண்டிருக்கிற ஓரிருவர், தொடர்ச்சியாக சமூக விரோத காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள், இவர்களெல்லாம் தான் அந்த பெண்ணின் குடும்பத்தவரோடு இந்த வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். இதை தொடர்ந்து மாநிலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த விவாதம் மேலெழுந்து வந்ததனுடைய விளைவாக தமிழக சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கீவளூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் விபி மாலி அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முன்மொழிகிறார்கள். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது உரையாற்றிய பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் இந்த கொடுஞ்செயலை, குற்றத்தை கண்டித்திருப்பதோடு இந்த இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்வது இங்கே ஒரு மாபெரும் சவாலாக இருக்கிறது, அந்த இணையர்கள் தொடர்ந்து அச்சத்தில் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது, பல சாதி மறுப்பு இணையர்களுடைய உயிர்கள் சாதியானவ படுகொலை என்கிற பெயரால் பறிக்கப்படுகிறது, சொந்த ஊரிலிருந்து துரத்தப்படுகிறார்கள், அந்த கிராமத்தில் அவர்களோ அவருடைய உறவினர்களோ குடியிருக்க முடியாத நிலைமை ஏற்படுகிறது, சொத்துக்களில் பங்கு கொடுப்பதற்கு மறுக்கப்படுகிறது, அவர்கள் கடைசி வரை அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அஞ்சியே வாழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவாதத்தின் ஒரு பகுதியாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய பல கட்சி தலைவர்கள் சிறப்பு சட்டம், சாதி மறுப்பு இணையர்களை பாதுகாப்பதற்கான சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த கோரிக்கையை முன்வைத்து வருகிறது. இதற்காக சேலம் முதல் சென்னை வரை 14 தினங்கள் நடைபயணம், சென்னையிலே சிறப்பு மாநாடு என்று ஏராளமான நிகழ்ச்சிகளை சாதி மறுப்பு திருமணத்திற்காக இணையர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக முன்னெடுத்திருக்கிறோம். இந்த கோரிக்கை 100% நியாயமானது என்பதற்கு அடுக்கடுக்கான ஏராளமான ஆதாரங்களை இதற்கு முன்னால் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். தற்போதைய அரசிடம் வழங்கியிருக்கிறோம், முந்தைய அரசிடம் வழங்கியிருக்கிறோம், ஒன்றிய அரசிடம் வழங்கியிருக்கிறோம், ஊடகத்துறையிடம் வழங்கியிருக்கிறோம். எத்தனையோ ஆதாரங்களை நாம் எடுத்து வைத்த பிறகும் நேற்றைய தினம் தமிழக சட்டமன்றத்திலே இப்படி ஒரு சிறப்பு சட்டத்திற்கான அவசியம் இல்லை என்று மாநிலத்துடைய முதலமைச்சர் கூறியிருப்பது ஏற்புடையதல்ல. இதுவரை ஆட்சியாளர்கள் சிறப்பு சட்டம் குறித்த நம்முடைய கோரிக்கைகளை புறந்தள்ளி இருக்கிறார்கள், அதற்கு பதிலளிக்காமல் புறந்தள்ளி இருக்கிறார்கள். ஆனால் முதல் முறையாக தமிழக சட்டமன்றத்தில் சிறப்பு சட்டம் அவசியமில்லை என்று மாநில முதல்வரே குறிப்பிட்டிருப்பது உண்மையில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த வழக்கமான சட்டங்களின் மூலமாக தீர்வுகளை பெற்றுவிட முடியும். குற்றவியல் நடைமுறை சட்டம் அல்லது இங்கே நடப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டங்களின் மூலமாக நாம் தீர்வுகளை பெற்றுவிட முடியும் என்று அந்த விவாதத்தின் போது பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. நாம் கோருவது சிறப்பு சட்டத்திற்கான தேவை எங்கே வருகிறது என்று பார்க்கிற போதுதான், சிறப்பு சட்டத்திற்கான தேவை இருக்கிறது என்கிற அடிப்படையில் நீதிமன்றங்கள் பலமுறை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதே நம்முடைய சென்னை நீதிமன்றம் உசிலம்பட்டி விமலாதேவி வழக்கில் சிறப்பு சட்டத்தில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கிறோமோ அத்தனை சிறப்பு அம்சங்களையும் உள்ளடக்கி அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு சிறப்பு பிரிவை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய சென்னை நீதிமன்றம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய வழக்கில், அவர்கள் உசிலம்பட்டி விமலாதேவி வழக்கில் நீதியரசர் வி ராமசுவாமி அவர்கள் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றத்தில் நீதிபதி கண்ணன் அவர்கள் இதே போன்ற ஒரு வழக்கில் பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தில்
சாதி மறுப்பு இணையர்களை பாதுகாப்பதற்காக எப்படிப்பட்ட முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பரிந்துரைகளை உத்தரவாக வழங்கியிருக்கிறார். அந்த உத்தரவை பார்க்கிற போதும் நாம் இன்றைக்கு சிறப்பு சட்டத்தில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்று கோருகிறோமோ அதையெல்லாம் உள்ளடக்கித்தான் அந்த சட்ட அந்த சிறப்பு உத்தரவை நீதிபதி கண்ணன் அவர்கள் அங்கே பிறப்பித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் சக்தி வாகினி வழக்கில் இது போன்ற ஒரு தீர்ப்பை தான் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்தபோது திரு மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தபோது அன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சட்டத்துறை ஒன்றிய அளவில் இந்திய அளவில் சாதி மறுப்பு இணையர்களை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டத்தை அதனுடைய முன்வடிவை அவர்கள் தயாரித்து பொதுமக்கள் கருத்துக்களை பெறுவதற்காக இணையத்திலே அவர்கள் சுற்றுக்கு விட்டார்கள். அரசாங்கத்தில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள் காரணமாக பிறகு அந்த சட்டத்தை அவர்களால் நாடாளுமன்றத்தில் அவர்கள் முன்வைக்க முடியவில்லை, அது சட்டமாகவில்லை என்று நாம் பார்க்கிறோம். எனவே சட்டத்திற்கான தேவை இருக்கிற காரணத்தில்தான் ஒன்றிய அரசாங்கத்துடைய சட்டத்துறையே ஒரு மசோதாவை அவர்கள் தயாரிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்தியாவில் முன்னுதாரணமாக ராஜஸ்தான் மாநிலத்தில் சாதி மறுப்பு இனர்களை பாதுகாப்பதற்கான தமிழகத்தில் நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அத்தனையும் உள்ளடக்கி ஒரு வலிமையான சிறப்பு சட்டத்தை நம்முடைய ராஜஸ்தான் அரசு இன்றைக்கு நிறைவேற்றி அந்த மாநிலத்தில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் இந்த சாதி மறுப்பு இணையர்களை பாதுகாப்பதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று நாம் ஏன் கோருகிறோம்? இங்கே முதல்வர் குறிப்பிடுவதைப் போல இன்னும் பலர் சொல்வதைப் போல சட்டம் நடப்பில் ஏராளமான சட்டங்கள் இருக்கிறது, நடப்பு சட்டங்களின் வழியாக விசாரிக்க முடியுமா என்றால் விசாரிக்க முடியும், தண்டனை வழங்க முடியுமா என்று கேட்டால் தண்டனை வழங்க முடியும். ஆனால் ஒரு குற்றம் தொடர்ச்சியாக நடைபெறுகிற போது அந்த குற்றத்தினுடைய உள்ளார்ந்த அம்சங்களை எல்லாம் கணக்கில் கொண்டு ஒரு சட்டம் தேவை என்பதுதான் நம்முடைய வலியுறுத்தல். உதாரணமாக மிக ஒரு சாதாரணமாக ஒரு குற்றம் நடைபெறுகிறது, அந்த குற்றத்தில் ஒருவர் பாதிக்கப்படுகிறார் அல்லது கொல்லப்படுகிறார். அந்த கொலைக்கு எதிராக பாதிக்கப்பட்டவருக்கு அல்லது கொல்லப்பட்டவருக்கு நீதி வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை யார் நடத்துவார்கள் என்று கேட்டால் கொல்லப்பட்டவரின் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் தான் அந்த வழக்கை நடத்துவார்கள். அவர்கள்தான் அதற்காக பல்வேறு முயற்சிகளை நீதிமன்றம் வரை முயற்சிகளை மேற்கொள்வார்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த சாதி ஆணவ படுகொலை என்பது குடும்பத்தினரால் உறவினர்களால் சமூகத்தின் அழுத்தம் காரணமாக நடைபெறுகிறது என்று சொன்னால் கொல்லப்பட்டவருக்கான நீதிக்கான வழக்கை யார் போராடுவது? அவருடைய சொந்த குடும்பத்தினர்களே குற்றவாளி கூண்டில் இருக்கிறார்கள், அவர்கள்தான் இந்த வழக்கிலே எதிரி. எனவே வழக்கை நடத்த வேண்டியவர்களே எதிரியாக இருக்கிற போது அவர்களுக்கு எதிராக இந்த வழக்கை யார் நடத்துவது என்கிற ஒரு எளிமையான கேள்விக்கு நம்முடைய ஆட்சியாளர்கள் பதிலளிக்க வேண்டும். அதே போல இந்த குற்றங்களை எல்லாம் நாம் ஒரு முறையான ஆய்வுகளுக்கு உட்படுத்தி பார்த்தால் இதில் இந்த கொலைகளில் பல கொலைகள் காவல் நிலையத்திலே பாதுகாப்பு கேட்டு அந்த இணையர்கள் தம்பதியினர்கள் புகார் கொடுத்து அல்லது பெற்றோர்கள் புகார் கொடுத்து காவல்துறையினரால் பிடித்து குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் தான் கொல்லப்படுகிறார்கள். இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டப்படி திருமண வயதை கடந்திருக்கிற திருமண வயதை எட்டிய ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் திருமணம் செய்து கொள்வதற்கு சட்ட ரீதியான தடைகள் ஏதும் இல்லை. அவர்கள் திருமண வயதை கடந்த பிறகு முறையாக திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர்களை பிரிப்பது சட்டவிரோதமானது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தன்னுடைய பெண் இன்னாரைத்தான் காதலித்து இன்னாருடன் தான் அவர் சென்று விட்டார் என்பது பெற்றோருக்கு தெரிந்தாலும் கூட பெண் காணவில்லை என்கிற முறையில் தான் ஒரு புகாரை அவர்கள் கொடுக்கிறார்கள். காவலர்களுக்கும் அந்த பெண் தானாக போகவில்லை, காணாமல் போகவில்லை, அவர் இன்னொரு இணையரோடு தன்னுடைய வாழ்க்கை துணைவரோடு அவர் சென்றிருக்கிறார் என்பது காவல்துறைக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவர்களும் பெண்ணை காணவில்லை, கேர்ள் மிஸ்ஸிங் என்றுதான் அவர்கள் வழக்கை பதிவு செய்கிறார். அப்படி வழக்கை பதிவு செய்து உயிருக்கு அஞ்சி இது ஒரு திரைப்படங்களில் கூட பார்க்க முடியாத ஒரு விவரிக்க முடியாத காட்சிகள். அந்த பெண்ணும் அந்த இளைஞரும்
எவ்வளவு உயிரை பணயம் வைத்து எத்தனை நாள் பயணப்பட்டு மிக கடினமான ஒரு பயணத்திற்கு பிறகு அவர்கள் ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு, இங்கிருந்து கேரளாவிற்கோ மும்பைக்கோ அருகாமல் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்திற்கோ, ஏன் இன்னும் சொல்லப்போனால் தொலைதூர மாநிலங்களுக்கோ சென்று அவர்கள் வாழ்க்கையை துவங்குகிறார்கள். அவர்கள் மனதில் இருப்பது, மனதுக்கு பிடித்தமான ஒரு இணையர் நம்மோடு இருக்கிறார், நம்மால் பணத்தை உருவாக்கி கொள்ள முடியும், நம்மால் இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் மிக கடினமான சவாலை எதிர்கொண்டு உயிரை பணயம் வைத்து அவர்கள் பல மாநிலங்களுக்கு சென்றடைகிறார்கள். நான் மிகுந்த துயரத்தோடு இங்கே பரிமாறிக்கொள்ள வேண்டிய செய்தி, அவ்வாறு கேரளாவிற்கு, கர்நாடகத்திற்கு, வட மாநிலங்களுக்கு பயணப்பட்டு போனவர்களை பெண்ணின் பெற்றோர்கள் புகார் கொடுத்தார்கள் என்கிற காரணத்திற்காக அவர்களை காவலர்கள் அழைத்து வருகிறார்கள். இது சட்டவிரோதமானது, அப்படி அழைத்து வரக்கூடாது, ஆனால் அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்து இவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை அவர்களுக்கு வழங்கி அந்த பெண்ணை பெற்றோரோடு அனுப்புகிறார்கள். சரி, பெண்ணை பெற்றோரோடு அனுப்புகிறோமே, அந்த பெண்ணினுடைய உயிருக்கு உடைமைக்கு நாம் பொறுப்பேற்க வேண்டுமோ என்கிற ஒரு குறைந்தபட்ச கடப்பாடு நம்முடைய காவல்துறைக்கு இருக்கிறதா? உசிலம்பட்டி விமலாதேவி வழக்கில் திலீப்குமாரும் விமலாதேவியும் கேரளாவிலே மூணாறுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு தேயிலை தோட்டத்திலே அவர்கள் அங்கே வேலை செய்து கொண்டு அங்கே ஒரு வாடகை வீடை அமர்த்தி கொண்டு அவர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். உசிலம்பட்டி காவல்துறையினர் சட்டவிரோதமாக அவர்களை கேரளாவிலிருந்து அழைத்து வந்து அவர்களை பெற்றோரிடம் ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைத்த ஒரு வார காலத்தில் விமலாதேவி உயிர் பறிக்கப்படுகிறார். இப்போது அந்த சட்டவிரோதமாக பிரித்த உசிலம்பட்டி காவல் நிலையத்துடைய அதிகாரிகள் மீது ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டது உண்டா? மிக சமீபத்தில் நம்முடைய பல்லடம் காவல்துறை தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு நெய்வா விடுதி என்கிற கிராமத்திலிருந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட ஐஸ்வர்யா என்கிற ஒரு பெண்ணை பிரித்து வந்து பெற்றோரிடம் ஒப்படைத்தார்கள். காவல் நிலையத்திலிருந்து நேராக அழைத்து வந்து வந்தவுடன் வீட்டில் கொலை செய்து விட்டார்கள். இந்த காவலர்களுக்கு யார் தண்டனை கொடுப்பது? காவலர்களை கேட்டால் பெற்றோர்கள் வருகிறார்கள், புகார் வழங்குகிறார்கள், புகாரின் அடிப்படையிலே நாங்கள் பெண்ணை பெற்றோர்கள் அனுப்புகிறோம், தாங்கள் சட்டபூர்வமான ஒரு வேலையை செய்ததாக காவலர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இது சட்டவிரோதமானது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிற காரணத்தினால்தான் காவல் நிலையத்துக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. இது போன்ற நேர்வுகளில் ஒரு பெண்ணும் ஆணும் ஊரை விட்டு அவர்கள் உயிருக்கு பயந்து வேறு ஒரு இடத்துக்கு சென்று விடுகிறார்கள், வேறு மாநிலத்துக்கு சென்று விடுகிறார்கள். அவ்வாறான நேர்வுகளில் என்ன செய்ய வேண்டும் என்பது காவல்துறைக்கு ஒரு வழிகாட்டுதலாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சட்டம் தேவைப்படுகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இங்கே குடும்பத்தினரே குற்றவாளியாக இருக்கிற போது, குடும்பத்தினரே எதிரிகளாக இருக்கிற போது அந்த வழக்கை நடத்துவதற்கு ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் தேவைப்படுகிறது என்கிற முறையில் நாம் இதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, இந்த கொலைகளுக்கு அடிப்படையான காரணம் சாதி தான். இப்போது நாம் உதாரணத்துக்கு உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா அவர்களுடைய அந்த சாதி ஆணவ படுகொலையை நாம் எடுத்துக்கொள்வோம். இருவரையும் கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் கொலையாளிகளுடைய திட்டம். அவர்கள் சங்கரை முதலில் கொலை செய்கிறார்கள், அடுத்து ஐஸ்வர்ய கௌசல்யாவை மிக கொடூரமான முறையில் தாக்குகிறார்கள், அறிவாளால் வெட்டுகிறார்கள், உடல் முழுவதும் காயத்தோடு அவள் இறந்து விட்டாள் என்றுதான் நடு ரோட்டில் கௌசல்யாவை வீசி விட்டு செல்கிறார்கள். ஆனால் ஒரு தீவிரமான மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு கௌசல்யா உயிர் பிழைத்து கொண்டார். இறந்தது சங்கர் என்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்கிற காரணத்தினால், சாதி துவேஷத்தின் காரணமாக, சாதிய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அல்லது தீண்டாமையின் காரணமாக இந்த கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். இந்த கொலையிலே கொல்லப்பட்டவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் என்கிற காரணத்தினால் SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் இப்போது கேட்கிறேன், ஒருவேளை தீவிர சிகிச்சைக்கு பிறகு சங்கர் உயிர் பிழைத்துக் கொள்கிறார், கௌசல்யா ஒருவேளை கொல்லப்பட்டிருந்தால் SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை பதிவு செய்ய முடியுமா? SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வழக்கை பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் அரசு சிறப்பு வழக்கறிஞரை நியமிக்க முடியுமா? குறிப்பிட்ட காலத்திலே வழக்கை முடிக்க வேண்டும் என்று எங்களை போன்ற இயக்கங்கள் வற்புறுத்த முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. எனவே கொல்லப்பட்டவர் ஒரு தலித் அல்லாதவர்,
பட்டியலினத்தை சாராதவர் என்கிற கொலைக்கான காரணம் ஒன்றுதான். சங்கர் கொல்லப்பட்டிருந்தாலும் கௌசல்யா கொல்லப்பட்டிருந்தாலும் கொலைக்காரண காரணம் ஒன்றுதான். இப்போது அதே போல மாண்டியாவில் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ஒசூரிலிருந்து கடத்தி படுகொலை செய்யப்பட்ட நந்தி சுவாதிஷ் வழக்கு. நந்தீஷ் என்பவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், சுவாதி ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். இதில் ஒருவேளை அவர்கள் இந்த கொலைவரி தாக்குதலில் நந்தீஷ் உயிர் பிழைத்திருந்தால் இன்றைக்கு இந்த வழக்கை எஸ்சிஎஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நாம் பதிவு செய்ய முடியுமா என்கிற கேள்வி நாம் எழுப்புகிறோம். இப்படி ஏராளமான நியாயமான காரணங்கள், சிறப்பு சட்டம் வேண்டும் என்பதற்கான காரணங்கள் இருக்கிறது. எனவே சிறப்பு சட்டம் வேண்டும் என்கிற நம்முடைய கோரிக்கை என்பது மிகுந்த வலிமையான கோரிக்கை. மாநில அரசு அதை நிச்சயமாக மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும். பஞ்சாப் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சட்டத்துறை ஒரு நகல் சட்டத்தை உருவாக்கியிருக்கிறது, ராஜஸ்தான் அரசு நடப்பு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு சட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தினுடைய தேவையில்லை என்று மாநில முதலமைச்சர் சொல்வதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இது சாதி மறுப்பு திருமணத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு, சாதி வெறியர்களுக்கு ஏற்கனவே இது போன்ற சாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெறக்கூடாது என்று கருதுகிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். இது போன்ற கொலைகள் மேலும் நடைபெறுவதற்கு அது ஒருவேளை தூண்டுகோலாக அமைந்துவிடும் என்று கூட நாங்கள் அஞ்சுகிறோம். இந்த சாதி மறுப்பு கொலைகள், திருமண கொலைகள் ஏன் நடைபெறுகிறது என்ற கேள்விக்கு நாம் விடை காண வேண்டும். இது ஏதோ ஒரு குடும்பம் தானாக செய்கிறது என்ற முறையில் இதை நாம் வகைப்படுத்தக்கூடாது. சாதி மறுப்பு திருமண இணையர்கள் கொலை செய்யப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் சாதி மறுப்பு திருமணங்கள் தான். சாதிய நிறுவனங்களுக்கு சவால் விடுகிறது. இந்த சுயசாதி திருமணங்கள் சாதிய முறைமையை பாதுகாக்கிறது என்று சொன்னால் சாதி மறுப்பு திருமணங்கள் இந்த சாதிய நிறுவனங்களின் மீது பலமான தாக்குதலை தொடுக்கிறது. தொடர்ச்சியாக சாதி மறுப்பு திருமணங்கள் மிக சகஜமான முறையில் இயல்பாக நடைபெற்றால் இந்த சாதி நிறுவனமே இற்று விழக்கூடிய சூழல் ஏற்படும். பல்வேறு காரணங்கள் சாதியை தாங்கி பிடித்திருந்தாலும் கூட அதற்குள்ளே பொருளாதார காரணங்கள், சமூக காரணங்கள் என்று பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட, அதுவெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருந்தாலும் கூட, இந்த சாதி மறுப்பு சுயசாதி திருமணங்களும் கூட சாதிய நிறுவனத்தை பாதுகாக்கிற மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் சாதி மறுப்பு திருமணங்கள் கொடூரமாக எதிர்க்கப்படுகிறது, கொலை வரை செல்கிறது. அந்த கொலையாள் அந்த இணையருக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக அடுத்தடுத்து தொடர்ச்சியாக ஒன்றன்பின் ஒன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் கூட சாதி மறுப்பில் அக்கறை உள்ள தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னே நம்முடைய தமிழகத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று இயம்பிய வள்ளுவ பெருமான் வாழ்ந்த தமிழகம். இங்கே சாதி மறுப்பிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரபு இருக்கிறது, பாரம்பரியம் இருக்கிறது. அந்த பாரம்பரியம் மேலும் வளர்க்கப்பட வேண்டும், மேலும் மெருகூட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைய காலத்தில் சாதி மறுப்பு இணையர்களை பாதுகாக்கிற இந்த சட்டம் மிக மிக தேவையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன்.